உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். கடவுள் பக்தி இருக்கா? பார்த்தா அப்படி தெரியலையே சார். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நான் மாறிட்டேன் சார். உங்களையும் இசை அக்காவையும் பார்த்ததுக்கு அப்புறம் நான் மாறிட்டேன் சார். நான் எனக்காக எப்பவுமே சாமி கும்பிட்டது இல்லை சார். ரொம்ப நேசிச்சதை இழந்தவங்க சாமி கும்பிட மாட்டாங்க சார். இப்போ உங்களுக்காகவும் இசை அக்காக்காகவும் தான் சார் கோயிலுக்கு போறேன். நினைச்சது நிறைவேறணும்னா கோயிலுக்கு போவாங்க. சாமியே கும்பிடாதன்னா எங்க அம்மாவுக்காக கோயிலுக்கு போனேன். நீங்க நினைச்சது நடந்ததா சார்? நடந்ததே. என் அம்மா சரியாகி எனக்கு நல்லபடியா திரும்ப கிடைச்சாங்க. அப்போ நான் நினைச்சதும் நடக்கணும்னு எனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கோங்க சார். என்ன நினைச்சிருக்கேன்னு சொல்லு, வேண்டிக்கிறேன் சார். வேண்டுதலை வெளியே சொல்லக்கூடாது சார். ஏன் வேண்டுதலை வெளியே சொல்லவும் முடியாது. பொதுவா வேண்டிக்கோங்க. பாவம் நித்யா பொண்ணு நல்ல பொண்ணு, அவ என்ன நினைச்சாலும் நடக்கும்னு வேண்டிக்கோங்க. சரி, இசைக்காக நீ சாமி கும்பிடுற, உனக்காக நான் வேண்டிக்கிறேன். உன் மனசுல நினைக்கிறது நடக்கும். நான் நினைச்சிட்டு இருக்கிறதே இவ்வளவுதான் விஜய். உங்களை மாதிரி ஒரு நல்லவரை என் வாழ்க்கையில சந்திப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்போ எனக்குள்ள ஒரு தடுமாற்றத்தோட இருக்கிறேன். இது தப்புன்னு தெரியுது. அந்த தப்பு செய்ய ஒத்துழைச்சிட்டேன். அம்மா, இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு கோயிலுக்கு? சார், நான் ஒண்ணு சொன்ன கேப்பீங்களா? என்ன? எனக்கு தெரிஞ்ச ஒரு காட்டுக்கோயில் இருக்கு சார். அதுவும் அம்மன் கோயில் தான் சார். நான் என் ஃப்ரெண்டோட அங்கே போயிருக்கேன் சார். அங்கே போய் வேண்டிக்கிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் சார். எங்க இருக்கு சார்? திண்டிவனத்துல இருந்து பாண்டிச்சேரி போற ரூட்ல லெஃப்ட்ல ஒரு காடு இருக்கு சார். அந்த காட்டுக்குள்ள இருக்கு சார். பவர்ஃபுல் அண்ட் ஃபுல் கோயில் சார் அது. அங்க போய் இசை அக்காக்காகவும் அவங்க குழந்தைக்காகவும் வேண்டிக்கிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. வீட்லயும் அமைதியா இருப்பாங்க சார். சரி, ஒரு நாள் போவோம். என்ன ஒரு நாள்? அம்மாவாசை அன்னைக்குதான் சார் போகணும். அன்னைக்குதான் விசேஷம். வேணது அப்படியே நடக்கும் சார். சரி, அம்மாவாசைக்கு அங்க போவோம். அஷோ சார், இன்னைக்குதான் அம்மாவாசை. இன்னைக்கு அம்மாவாசையா? இப்ப சொன்னா எப்படி திடீர்னு போறது சார்? கோயிலுக்கெல்லாம் சாமியா கூப்பிட்டாதான் நம்மளால போக முடியும். உங்களை ஏ மூலமா அந்த அம்மன் கூப்பிடுறான்னு